ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஸ்பெஷலான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்ய முடியும். சிக்கன்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும், கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு சுவையாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். அந்த குழம்போட டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் அந்த சிக்கனை உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கையில் தொடவே தேவையில்லை, அவ்வளோ சாஃப்டாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை, சாதம், இட்லி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க, இந்த ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடு படுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 1 வரமிளகாய். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இதில் 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. இப்போ தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்தா அந்தளவுக்கு சுவை மனம் இருக்காது. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால அந்த இஞ்சி பூண்டு விழுது போய் கடாயில் வந்து நல்லா ஒட்டாது. அதனால் நம்மளுக்கு கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் மசாலாஸ் வந்து சேர்க்கணும். மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சுருப்போம்ல, அது வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறதுனால நல்ல கலர் கிடைக்கும், காரம் நல்லா கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாலே போதும், காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த கிரேவி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்க்கணும். நான் வந்து 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன், அதை இப்போ இதில் சேர்க்குறேன். சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கூட்டாகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கிரேவி கெட்டியாக வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கறதுனால கிரேவி டெக்ஸ்சர் வந்து திக்காக வருது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சேர்ப்பாங்க, அப்போ அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராக இருக்குல்ல. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா இதே கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால்
இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா திக்காக்கிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும், அதே சமயம் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.